மைக் மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, மைக் கொடுங்க. வாக்காள பொதுமக்களே, எனது அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்சூர் அலிகான் இந்த தொகுதியின் வேட்பாளராக கை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறோம். கடந்த ஏப்ரல் 19 தேதி 5 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே தேர்தல் வாக்குப்பதிவு முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்து நடந்தது. அதை முடித்துக் கொண்டு ஓய்வெடுக்க வேண்டும் என்று கருதாமல் நான் பெங்களூருக்கு காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும், அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று நான் 3 நாட்களாக பெங்களூரில் தங்கியிருக்கிறேன். கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்களையும் துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்களையும் சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கர்நாடகா யூனிட் முழுமையாக காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரிக்கிறோம் என்று ஆதரவை நல்கிறோம். அவரை தொடர்ந்து இன்று காலை டி கே சுரேஷ் அவர்கள் போட்டியிடக்கூடிய பெங்களூர் ரூரல் தொகுதியிலே வாக்கு சேகரித்தேன். அதன் பின்னால் பெங்களூர் தெற்கு சௌமியா ரெட்டி அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து மன்சூர் அலிகான் அவர்களுக்கு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்துவிட்டு நம்முடைய துணிய வெங்கடப்பா பாடலுக்கு வந்திருக்கிறேன். தமிழ் உறவுகளே, கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இதே இடத்திற்கு வந்து நான் உரையாற்றியிருக்கிறேன். உஸ்மான் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்திருக்கிறேன். இப்போது மன்சூர் அலிகான் அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இது வழக்கமான தேர்தல் அல்ல, நம் வாழ்வுரிமைக்கான ஒரு யுத்தம். ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்திருக்கிற ஒரு மாபெரும் முயற்சி, 28 கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற பெயரிலே கூட்டணி அமைத்து பாரதிய ஜனதா அரசை வீழ்த்துவதற்கு அவர் நடத்துகிற ஒரு மாபெரும் மக்கள் யுத்தம்தான் இந்த தேர்தல். கடந்த 10 காலத்தில் மோடி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார். விலைவாசி தொட முடியாத உயரத்திற்கு போய்விட்டது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில்லை. வட இந்தியர்கள் எல்லாம் இப்போது தென்னிந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதானியும் அம்பானியும் தான் மோடி ஆட்சியில் வளர்ச்சியடைந்தார்கள், வலுப்பெற்றிருக்கிறார்கள். உலக பணக்காரர்களின் வரிசையிலே இன்றைக்கு அதானி என்பவர் மோடியின் நண்பர், 4வது பெரிய பணக்காரராக மாறியிருக்கிறார். ஒரு சாதாரண ஒப்பந்தக்காரர் அம்பானியும் அதுபோல உலக பணக்காரர்களின் வரிசையிலே 10வது இடத்திற்கு வந்திருக்கிறார். இப்படி கார்பரேட் முதலாளிகள் தான் வலுத்தர முடிந்ததை தவிர நம்மை போன்ற உழைக்கிற மக்களின் வாழ்க்கையில் எந்த மறுமலர்ச்சியும் ஏற்படவில்லை. நாள்தோறும் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வன்முறைகளை தூண்டக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சி RSS அமைப்புகள் பேசி வருகின்றன, செயல்பட்டு வருகின்றன. 2 நாட்களுக்கு முன்பு நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தானிலே தேர்தல் பரப்புரையும் போது இந்து சமூகத்தை சார்ந்த பெண்களின் தாலி கையை எல்லாம் அறுத்து முஸ்லீம்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று அவருடைய தரத்துக்கு கீழே போய் கீழே இறங்கி அவதூறு பரப்பியிருக்கிறார். அவருடைய நோக்கம் மதத்தின் அடிப்படையிலே மக்களை பிளவுபடுத்தி ஆதாயம் பெறுவதுதான். உலக நாடுகள் முழுவதும் அவரை கண்டித்து அறிக்கை வெளியிட்டு வருகின்றன. அந்த அளவுக்கு
இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா அரசு கடுமையான வெறுப்பு அரசியலை விதைத்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால், மோடி பிரதமரானால், ரேஷன் கடைகளையே ஒழித்து விடுவார்கள். மீண்டும் பிரதமர் ஆட்சிக்கு வந்தால், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால், 100 நாள் வேலை திட்டமே இல்லாமல் போய்விடும். 100 நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தியின் பெயரால் இருப்பதாலும், காங்கிரஸ் அரசு கொண்டு வந்ததாலும் அதை முழுமையாக எதிர்க்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் அதன் அரசு. ஆகவே மறுபடியும் மோடி பிரதமரானால் 100 நாள் வேலை திட்டம் கொடுக்காது, ஏழை எளிய மக்கள் பயன்பெற முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு பெறுகிறோம். அந்த இடஒதுக்கீடை பெற முடியாத வகையில் சமூக நீதியை குறிதொன்றி புதைத்து விடுவார்கள். அதற்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள். அவர்களின் நோக்கம் அதுதான், அவர்களின் இலக்கு அதுதான், அவர்களின் குறிக்கோள் அதுதான். சொல்லுங்களேன், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 3 ஆண்டுகள் கண்டிக்காமல் உழைத்து, அரும்பாடு வந்து அல்லும் பகலும் ஓய்வின்றி உழைத்து உருவாக்கியதுதான் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தால் தான் இங்கே சமூக நீதி இருக்கிறது. அந்த அரசமைப்பு சட்டத்தால் தான் இங்கே சகோதரத்துவம் பேசப்படுகிறது. அந்த அரசமைப்பு சட்டம் இருப்பதனால்தான் சமத்துவம் குறித்து நாம் கருத்துக்களை சொல்ல முடிகிறது. அரசமைப்பு சட்டம் இருப்பதனால்தான் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் கல்வி பெற முடிகிறது, வேலைவாய்ப்பை பெற முடிகிறது. ஆனால் அந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட RSS உள்ளிட்ட சண்பரிவார் அமைப்புகள் துடிக்கின்றன. பாரதிய ஜனதா அரசு துடிக்கிறது. ஏனென்றால் அதுதான் மதசார்பின்மை என்கிற ஒரு மகத்தான கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கிறது. அந்த கொள்கையை உறுதியாக இருந்த காந்தியடிகளை சுட்டுக் கொண்ட பொங்கல்தான் மாத்ராம் கோட்சே இந்து மகா சபையை அந்த அமைப்பை சார்ந்த ஒரு மதம். பிற்காலத்திலே வீர சாவர்கரோடு உறவு கொண்டு நட்பு கொண்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அரசியல் பாசங்களில் கழிந்த காரணத்தினால் அவருடைய செயல்திட்டமாக காந்தியடிகளை சுட்டுக் கொண்டான் மாத்ராம் கோட்சே. மாத்ராம் கோட்சே இன்றைக்கு மகாத்மா என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு கொண்டாடப்படக்கூடிய யாரால் பாரதிய ஜனதா கட்சியால் RSS அழைப்பார். தேச தந்தை மகாத்மா காந்தியடிகளை சுட்டு படுகொலை செய்த கொலைகார கும்பல் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா என்கிற பெயரிலே ஒரு அரசியல் இயக்கமாக வேடம் போட்டு நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது நாட்டுக்கு நல்லதல்ல, மக்களுக்கு நல்லதல்ல, அரசமைப்பு சட்டத்திற்கு நல்லதல்ல என்ற கவலையால் தான் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நடைபயணம் போனார். அதேபோல மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையில் நடைபயணம் போனார். ராகுல் காந்தி இந்தியாவை தன் கால்களால் அளந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும், நடந்தார் என்பதை விட பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான, இன்னும் சொல்ல போனால் கோடிக்கணக்கான மக்களை, இளம் தலைமுறையினரை அந்த பயணத்தின் போது அவர் சந்தித்தார். அவர் என்னை பிரதமராக்குங்கள் என்று கோரிக்கை வைக்கவில்லை, எங்கள் காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில் அமர்த்துங்கள் என்று கோரிக்கை வைக்கவில்லை. பாசிச பாஜக